அட பாவீங்களா, அந்த நாவப்பயத்துல இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. அட ஆமாங்க, இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல நாவப்பயம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க போய் பார்த்தாக்கா மரம் ஃபுல்லாவே சரியான நாவப்பயம் இருந்துச்சு. சரி வாங்கடா, போயிட்டு நாவப்பயத்தை கொத்து கொத்தா பறிச்சு தூக்கின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டுனு கிளம்பிட்டான். நானும் தம்பி ஒருத்தவன தோல் மேல தூக்கி நாவப்பயத்தை எல்லாத்தையும் பறிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனும் பறிச்ச நாவப்பயத்தை கேமராவில காட்டிட்டு வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்ததும் என்னுடைய வாயிலையும் எச்சு ஊற ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கும் ஒரு நாவப்பயம் கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி மரத்து மேல ஏறி நாவப்பயத்தை பறிச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க பையன் ஒருத்தவன் ப்ரோ நீங்க மட்டும் தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மரத்து மேல ஏறிட்டு கொஞ்சோண்டு நாவப்பயத்தை பறிச்சு வாயில போட்டு சாப்பிட்டுட்டான். எனக்கு தெரிஞ்சு மரத்து மேல ஏறி பறிச்சு சாப்பிடுற பயத்தை விட கீழே கடக்கிற பயத்தை பொறுக்கி சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கும் இது மாதிரி கீழே கடக்கிற பயத்தை பொறுக்கி சாப்பிடுறது பிடிக்கும், நான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டேய் பசங்களா, அந்த நாவப்பயத்தை சக்கரை நோய் இருக்கிறவங்க தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நாவப்பயம் சக்கரை நோயை தடுக்கக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டது. அது மட்டும் இல்லடா, உங்களை மாதிரி பசங்களா அந்த நாவப்பயத்தை சாப்பிட்டாக்கா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அந்த நாவப்பயத்துல கால்சியம் அதிகமா இருக்குது. முக்கியமா உங்களை மாதிரி சின்ன பசங்களாம் அதிகமா வீட்டுல சாப்பிடக்கூட மாட்டாங்க. அவங்களாம் அந்த நாவப்பயத்தை சாப்பிட்டாக்கா கரெக்டான டைம்ல பசி எடுக்கும். இது மட்டும் இல்லடா, இன்னும் எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த நாவப்பழம். நாங்களும் பறிச்சு எட்டுன்னு போன நாவப்பயத்துல கொஞ்சோண்டு உப்பு பொடி மிளகாய் பொடி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா குழு குழுன்னு குளிக்கிட்டு திறந்து பார்த்தாக்கா அட்டகாசமா இருந்துச்சு. சரி வாங்கடா, அந்த நாவப்பயத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாயலையை போட்டு வச்சிருந்த நாவப்பயத்தை எடுத்து அதுல கொட்டிட்டேன். ப்ரோ முதல்ல நீயே ஒரு பயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. நானும் ஒரு பயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே உப்பு மிளகாய் தூளும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இது மாதிரி நானும் எங்க பசங்களும் பறிச்சுன்னு வந்த நாவப்பயத்தை எல்லாத்தையுமே ஜாலியா உக்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டேய் பசங்களா, அந்த பயத்தோடைய கொட்டையை சாப்பிட்டுட்டு தூக்கி போடாதீங்க. ஏன்னா அந்த நாவப்பயத்தோடைய கொட்டை கூட பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. இந்த நாவப்பயத்தோடைய கொட்டையை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.